வணக்கத்திற்குரிய பெரியோர்களே, மக்கள் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய எந்த ஒரு கூட்டத்திலும் மக்களை நாம் சிந்திக்க வைப்பதற்காகத்தான். பெரியோர்களே, தாய்மார்களே, பேரன்பிமிக்க வாக்காள பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறதுனால எங்கினிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்துக்குரிய பாப் சுரேஷ் பெரியோர்களே தாய்மார்களே நிகழ்ச்சி சார்பாக உங்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவதுங்க, April 14 தமிழ் புத்தாண்டு, May 16 எலெக்ஷன் நாள். அதனால் கரெக்டாக யோசிச்சு நிதானமாக சரியாக ஓட்டு போட்டணும் தவறாமல். அப்போ தான் அடுத்து வர 5 வருஷத்துக்கு உங்களுடைய தமிழ் புத்தாண்டு சிறப்பாக இருக்கும். வழக்கமாக சொல்கிறதாங்க, அரசியலில் நடக்கிற அதிரடியான விஷயங்களை சிரிக்கவும் சிந்திக்கவும் ரசிக்கவும் வைக்கிற மாதிரி கொடுக்குறேன் நினச்சுன்னா நம்ம வேந்த டிவியோட பெரியோர்களே தாய்மார்களே நிகழ்ச்சிக்கு போகலாமா? தேர்தல் ஃபீவர் ஏறிக்கிட்டே இருக்கு. முதல் கட்டம் ரெண்டாம் கட்டம்னு வேட்பாளர் பட்டியல் வந்துக்கிட்டே இருக்கு. அதாவது தேர்தல் வேலைகள் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருக்கு. இந்த நிலைமையில அரசியல் நடந்த அதிரடியான விஷயங்களை தான் இந்த செக்மெண்ட்ல பார்க்க போறோம். இது அரசியல் அதிரடி Top 5. புத்தாண்டில் கருணாநிதியை சந்தித்த அழகிரி, ஸ்டாலின் ரியாக்ஷன். திமுகவோட வேட்பாளர் பட்டியல் வெளியாகி இருக்கிற நிலையில இன்னைக்கு மூக்க அழகிரி திமுக தலைவர் கருணாநிதியை சந்திச்சு பேசியிருக்காரு. தமிழ் புத்தாண்டுக்கு வாழ்த்து பெற வந்தாருன்னு சொல்ல முடியாது. ஏன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் தை முதல் நாள் தான் தமிழ் புத்தாண்டு. இதை பத்தி ஸ்டாலின் கிட்ட நம்ம செய்தியாளர்கள் கேட்டதுக்கு தந்தை மகன் சந்திச்சிருக்காங்கன்னு சுருக்கமா பதில் சொல்லியிருக்காரு. உண்மை நிலவரம் இப்போ வரைக்கும் தெரியல. தமிழ்நாட்டில் இனிமே கூட்டணி ஆட்சி தான், திட்டவட்டமா சொல்றாரு வைகோ. நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா. அந்த ஆட்சி 5 வருஷம், இந்த ஆட்சி 5 வருஷங்கிறது இனிமே நடக்காது. இனிமே கூட்டணி ஆட்சி தான் சொல்ற மாதிரி இன்னைக்கு வைகோ திட்டவட்டமா சொல்லியிருக்காரு. டாக்டர் அம்பேத்கரின் பிறந்த நாளையொட்டி அவரோட சிலைக்கு மாலை அணிவிச்ச பிறகுதான் இந்த கருத்தை அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல முதல் முறையா கூட்டணி ஆட்சி அமைய போகுதுன்னு ரொம்ப நம்பிக்கையா வைகோ பேசியிருக்காரு. நல்லாட்சி வேணுமா, எங்களுக்கு ஓட்டு போடுங்க. திருச்சியில் அமித்ஷா ஆரவாரம். என்ன தமிழ்நாட்டில் 50 வருஷமா மாறி மாறி திமுக அதிமுகவே ஆட்சியில் அமர்த்திட்டு இருக்கீங்க, கொஞ்சம் மாத்தி யோசிங்க அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லிட்டு போயிருக்காரு அமித்ஷா. திருச்சியில் நடந்த தேசிய ஜனநாயக கூட்டணியோட வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் பேசின அமித்ஷா, தமிழகத்தோட வளர்ச்சி தடைபடுறதுக்கு 2 திராவிட கட்சிகள் தான் காரணம்னு சொன்னதோட மட்டும் இல்லாம நல்லாட்சி வேணும்னா எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு வேண்டுகோளும் விடுத்திருக்காரு. திமுக வேட்பாளர் பட்டியல் பாதிக்கு மேல பழைய முகங்கள். திமுகவோட 173 வேட்பாளர்கள்ல பாதிக்கு மேல, அதாவது 97 வேட்பாளர்கள் பழைய முகங்கள் தான். இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்பு கிடைக்கும், அதே மாதிரி பெண்களுக்கு அதிக வாய்ப்பு கிடைக்கும் நினைச்சவங்களுக்கு ஏமாற்றம் தான் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி சிட்டிங் எம்எல்ஏக்கள்ல 3 பேரை தவிர மற்ற எல்லாத்துக்குமே மறுபடியும் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. முன்னாள் அமைச்சர்கள் கட்சி மாறி வந்தவங்களுக்கும் திமுக சார்பில் போட்டியிட வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதிருப்தி அடைஞ்ச திமுக காரங்க அந்தந்த தொகுதிகளில் தங்களோட எதிர்ப்பை காட்டிட்டு வர்றாங்க. இப்போ உள்ள லிஸ்ட் படி திமுகவும் அதிமுகவும் 169 இடங்கள்ல நேருக்கு நேராக மோதிக்கிறாங்க. நெருங்கி வருது தேர்தல் தேதி, நிபந்தனைகளை இருக்குகிறது தேர்தல் ஆணையம். கை கட்டி வாய் மூடி யார் முன்னும் நான் நின்று ஆதாயம் தேடாதவன், அந்த ஆகாயம் போல் வாழ்பவன். தேர்தல் ஆணையம் கட்சிகளுக்கு கடுமையான கட்டுப்பாடுகளை விதிச்சுக்கிட்டு வருது. குறிப்பா தேர்தல் பிரச்சாரத்தப்ப ஆரத்தி எடுக்க பெண்களுக்கு பணம் கொடுத்தா வழக்கு தொடரப்படும் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம
பொதுக்கூட்டத்துக்கு பணம் கொடுத்து ஆளுகளை கூட்டி வந்தா அந்த ஆளுகள் கிட்ட விசாரிச்சு அந்த செலவை கட்சிகளோட தேர்தல் செலவுல சேர்த்துருவோம்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையும் விட பொதுக்கூட்டத்துக்கு வர்றவங்களுக்கு கொடுக்கப்படுற உணவோட விலைப்பட்டியலையும் வெளியிட்டிருக்காங்க தேர்தல் ஆணையம். அந்த லிஸ்ட் படி சிக்கன் பிரியாணி 1 பாக்கெட் 80 ரூபாய், சாப்பாடு 95 ரூபாய். பெரியோர்களை தாய்மார்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற அழகான செக்மெண்ட் சித்திரம் பேசுதடி. பொதுவாக அரசியல் நடக்கிற விஷயங்களுக்கு கருத்து சொல்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயங்க. ஆனால் ஒரு அருமையான காட்டன் மூலிமா நீங்கள் சூப்பராக கருத்து சொல்லலாம். இது சிரிக்கவும் வைக்கும், சிந்திக்கவும் வைக்கும். வாங்க பார்க்கலாமா? பழம் பாலில் விழுந்தது. மக்கள் தேமுதிக திமுக கூட்டணியில சேர்ந்ததை விமர்சிச்சு இந்த கேலி சித்திரத்தை வெளியிட்டு இருக்காங்க. 5 ஆண்டுகளாக மதுவிலக்கை கொண்டு வராதது ஏன்னு நம்ம கனிமொழி கேட்டாங்க. அதுக்கு நம்ம பொதுஜனம், இதுக்கு முந்தின 5 வருஷமா நீங்க என்ன பன்னீர் சோடாவா வித்துட்டு இருந்தீங்க அப்படின்னு கேக்குற மாதிரி வெளியாயிருக்கு இந்த கேலி சித்திரம். கட்சிகள் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு சின்னங்களும் முக்கியம். சின்னங்கள் எப்படி உருவாச்சு அப்படிங்கிற சுவாரஸ்யமான தகவல்கள் தான் இந்த செக்மெண்ட்ல பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி தேசிய கட்சியோட சின்னங்கள் எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். இனிமே தமிழக கட்சியோட சின்னங்கள் எப்படி உருவாச்சுன்னு பார்க்க போறோம். அந்த வகையில இன்னைக்கு அதிமுகவோட சின்னமான ரெட்டல எப்படி உருவாச்சுன்னு பார்க்க போறோம். இது சின்ன செய்தி. அதிமுகவோட வெற்றி சின்னம் இரட்டைல. இந்த சின்னம் தமிழக மக்கள் மனசுல எந்த அளவுக்கு பதிஞ்சிருக்குன்னு சொல்லி தெரிய வேண்டியதில்லை. எம்ஜிஆர் கட்சி தொடங்கி 6 மாசத்துல அறிமுகப்படுத்தின சின்னம் தான் இரட்டையில. அதுவும் ஒரு இடைத்தேர்தல தான் இந்த சின்னம் அறிமுகமாச்சு. தேர்தல் ஆணையம் காட்டின பல சின்னங்கள்ல எம்ஜிஆர் ஓகே பண்ணது தான் இரட்டை இலை. அந்த தேர்தல்ல திமுக தீவிரமா பிரச்சாரம் பண்ணாங்க. எப்படி தெரியுமா? உதய சூரியன்ல எரிஞ்சு இரட்டையில சாம்பலாயிடும் அப்படின்னு பேசியிருக்காங்க. ஆனா அந்த இடைத்தேர்தல்ல வெற்றி கொடி கட்டினது இரட்டை இலை தான். இதை பத்தி அதிமுகவோட முன்னாள் எம்எல்ஏ சமரசத்துக்கிட்ட கேட்டோம். ரொம்ப பொறுப்பா அதை பத்தி நம்ம கிட்ட பேசினாரு. அண்ணாவின் கழகம் உடைந்தது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய தலைமையில் அண்ணா திமுக கழகம் என்று ஒரு கட்சி உருவானது. அந்த கட்சி உருவாகி 6 மாத காலத்தில் திண்டுக்கல்லிலே ஒரு தேர்தல் நடந்தது. அந்த பாராளுமன்ற இடைத்தேர்தலில் எந்த சின்னம் என்பது கேட்கப்பட்டது. அப்பொழுது அங்கே சென்றிருந்தவர்கள் பல சின்னங்களை காட்டினார்கள். ஏன் இரட்டை இலை சின்னம் அப்படின்னு சொன்னாங்க. அதுவே கொடுங்கள் என்று சொல்லி வாங்கி கொண்டார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். இப்படி உருவான இரட்டையில முதல்ல ஆட்சியை பிடிச்சது தமிழ்நாட்டில் தான்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. அதுதான் இல்லை. அப்போ எங்க? அதை பற்றியும் சமரசம் அழகா சொல்றாரு பாருங்க. முதன் முதலாக ஆட்சியில் அமர்ந்தது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அல்ல. அது பலருக்கு தெரியாது அல்லது நினைவிருக்காது. முதன் முதலாக ஒரு மாநில முதலமைச்சர் என்ற பெயரை பெற்றவர் ராமசாமி. அது பாண்டிச்சேரி மாநிலம். பாண்டிச்சேரி மாநிலத்தில் அதிமுக கழகம் முதன் முதலாக ஆட்சி அமைத்தது. இப்படி வெற்றிகளை குவிச்சுக்கிட்டு இருந்த இந்த சின்னத்துக்கும் பிரச்சனை வந்துச்சு. எம்ஜிஆர் மறைவுக்கு பின்னால அதிமுக ஜே அணி ஜா அணின்னு ரெண்டா பிரிஞ்சப்போ ஜெயலலிதா சேவல் சின்னத்திலையும் ஜானகி இரட்டைப்புறா சின்னத்திலையும் போட்டிட்டாங்க. ஆனா ஒரு கட்டத்துல ஜெயலலிதா தான் அதிமுக, அதிமுக தான் ஜெயலலிதா அப்படிங்கிற அளவுக்கு வளர்ந்த கதை உங்க எல்லாருக்கும் தெரியும். இந்த கழகமே புரட்சி தலைவருக்கு பிறகு உருவான பிறகு அதில் ஏற்பட்ட சோதனைகளில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தேர்தலில் நிற்கின்ற பொழுது இரட்டை இலை மறுக்கப்பட்ட போது அண்ணா அவர்கள் பயன்படுத்திய, அவர் அண்ணா சென்னையில் கார்பரேஷன் தேர்தலில் மாநகராட்சி தேர்தலில் போட்டியிடும்போது அவர் பெற்ற அந்த சேவல் சின்னத்தை பெற்று அம்மா அவர்கள் தேர்தலில் நின்றார். அதன் பிறகு கட்சி மீண்டும் ஒன்றான போது அந்த இந்திய துணை கண்டத்தில் கட்சி உடைந்து தேர்தல் சின்னம் தவிர்க்கப்பட்டு மீண்டும் அந்த சின்னத்தை பெற்றது என்பது இந்திய துணை கண்டத்தில் தமிழ்நாடு மட்டும்தான், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மட்டும்தான். இன்னைக்கு சின்ன செய்தியில இரட்டை இல்லைனா நாளைக்கு என்ன சின்னம்? சந்தேகமே வேண்டாம், உதய சூரியன் தான். நம்ம பெரியவர்களை தாய்மார் நிகழ்ச்சியில டாப் 5 சின்ன செய்தி, சித்திரம் பேசுறது இதெல்லாம் பார்த்தோம். இதுக்கு அப்புறமா தலைவர்களோட இன்ட்ரெஸ்டிங்கான மேடை பேச்செல்லாம் பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.
மக்கள் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய எந்த ஒரு கூட்டணியும் மக்களை நாம் சிந்திக்க வைப்பதற்காகத்தான் மக்கள் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய எந்த ஒரு கூட்டணியும் மக்களை நாம் சிந்திக்க வைப்பதற்காகத்தான். வெல்கம் பேக் டு பெரியோர்லே தாய்மார்லே. இது தேர்தலுக்கான ஸ்பெஷல் ப்ரோக்ராம். மாநாடு பொதுக்கூட்டம்னு பிரச்சாரம் களை கட்டிடுச்சு. தலைவர்கள் மைக் பிடிச்சி பேசிக்கிட்டே இருக்காங்க. பேசுனா பரவாயில்லைங்க, கதை சொல்கிறாங்க, பாட்டு பாடுறாங்க, மகாபாரதன்றாங்க, யுத்தன்றாங்க. ஆனால் இதெல்லாம் பரவாயில்ல, இது எல்லாத்துக்கும் மேலே சுதந்திர போராட்டம்ன்றாங்க. அதாவது பேசிக்கிட்டே இருந்தால் மக்களுக்கு போர் அடிக்கும்ல, அதனால என்டர்டெயின்மெண்ட்லேயும் இறங்கிட்டாங்க. வாக்குகளை அள்ளணுமே, அதனால தான் தலைவர்களுடைய பேச்சை கேட்டு ரசிக்கிற செக்மெண்ட் தான் மைக் டெஸ்டிங் 1 2 3. இப்பெல்லாம் மேடைகளில் புராண கதையில் அதிகமாக கேட்க முடியுது. திருச்சியில் பிஜேபி கூட்டணி வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் பேசின இந்திய ஜனநாயக கட்சியோட நிறுவனர் தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் பேசும்பொழுது, அதாவது புராணத்திலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொன்னார். மகாபாரதத்தில் நடந்த ஒரு விஷயத்தையும் இப்போ இருக்கிற அரசியலையும் ஒப்பிட்டு பேசினார். அவர் என்ன பேசினார் பார்க்கலாம். 1947 சுதந்திரத்திற்காக எண்ணற்ற தலைவர்கள் தியாகம் செய்து இந்த நாட்டை மீட்டுக் கொடுத்தார்கள். ஆனால் இந்தியா மீண்டது, தமிழகம் தொடர்ந்து ஒரு அடிமை நாடாக இருந்து கொண்டிருக்கிறது. அதை மீட்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் தேசிய பற்றுள்ள நாம் முன்னெடுத்து செல்ல வேண்டும். ஆகவேதான் தமிழ்நாட்டில் இன்றைக்கு நாங்கள் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் அத்துணை கட்சிகளும் திரும்ப திரும்ப சொல்லுகிறது, இந்த திராவிட கட்சிகள் அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்று. நடப்பது பாரத போர். பாரத போரில் பாண்டவர்கள் கௌரவர்கள் போர் செய்கிறார்கள். பாண்டவர்களுக்கு தேர் ஓட்டது யார் உங்களுக்கு தெரியும்? கிருஷ்ண பரமாத்மா. இந்த தேர்தலில், தமிழ்நாட்டு தேர்தலில் நமக்கு தேர்வு ஓட்டியாக இருப்பது யார்? மரியாதைக்குரிய மோடி அவர்கள். அவர்கள் தேரோட்டி வழிகாட்டி நம்மை நிச்சயமாக இந்த மக்களுக்கு ஒரு மறுவாழ்வை கொடுப்பார்கள் என்பதில் நிச்சயமாக சந்தேகம் இல்லை. யாரும் ஐயப்பட தேவையில்லை. கிருஷ்ணனே நம் பக்கத்தில் இருக்கிற பொழுது, கிருஷ்ணனே தேரோட்டியாக இருக்கிற பொழுது, யாரும் நம்மால் முடியுமா என்ற கேள்வியை தயவு செய்து முன்வைக்காதீர்கள். மைக் டெஸ்டிங் 1 2 3 முதலாவதாக பார்க்க போகிற மேடை பேச்சு யாரோடதுன்னா தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா தருமபுரியில் பேசினது தான். அவங்க பேசும்போது மறுபடியும் என்ன சொன்னாங்கன்னா, மதுவிலக்கை பற்றி யார் வேணால் பேசலாம், ஆனால் நீங்கள் பேசக்கூடாது அப்படின்னாங்க. நீங்கள் இல்லைங்க, அவங்க வேற ஒருத்தர் சொன்னாங்க. அவங்க தொடர்ந்து பேசும்போது சாத்தான் வேதம் ஓதுற மாதிரி அப்படின்னு சொன்னாங்க. இதை இன்னொருத்தரோட ரிலேட் பண்ணாங்க, அது யாருன்னு அவங்களே கேட்கலாமே. மதவிலக்கு கொண்டு வருவது பற்றி பேசுவதற்கு திரு கருணாநிதிக்கும் அருகதை இல்லை, திமுகவினருக்கும் அருகதை இல்லை. ஏனென்றால் பூரண மதவிலக்கு தமிழ்நாட்டில் அமலில் இருந்தது. அதை நீக்கியவரே திரு கருணாநிதி தான். 1971 திரு கருணாநிதி முதலமைச்சராக இருந்த போதுதான் பூரண மதவிலக்கை அவர் நீக்கும் உத்தரவை வெளியிட்டு அதன் பின்னர் ஒரு தலைமுறையையே குடிப்பழக்கத்திற்கு ஆட்படுத்தி உள்ளார். எனவே திரு கருணாநிதி மதவிலக்கை பற்றி பேசுவது சாத்தான் ஏதம் ஓதுவதற்கு சமமான காரியம். அவர் இதை பற்றி பேசக்கூடாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெயலலிதாவுக்கு எதிரி கருணாநிதி, கருணாநிதிக்கு எதிரி ஜெயலலிதா, ரெண்டு பேருக்கும் பொதுவான எதிரி நான் அப்படின்னு சொன்னார். யார்னா தேமுதிகவோட தலைவர் விஜயகாந்த். சமீபத்தில் கொளத்தூர் நடந்த பிரச்சாரத்தில் இந்த மாதிரி பேசினார். மேலும் ஸ்டாலினை பற்றி சொல்லும்போது ஸ்டாலினுக்கு எதிரி ஸ்டாலின் தான் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தார். அதை மீண்டும் நினைவூட்டுற மாதிரி சமீபத்தில் ஸ்டாலின் போஸ்டர் பிரச்சாரம் பண்ணார். அதை பற்றி விமர்சித்தார் நம்ம விஜயகாந்த். இங்கே இந்த தொகுதியில் யார் உங்களுக்கு எம்எல்ஏ சொல்ல முடியுமா? யார் கொளத்தூருக்காரங்க? நீங்கள் வைங்க, நீங்களாம் எம்எல்ஏ மாதிரி எடுத்து அதை காட்டுறீங்க. இங்கே வந்து ஸ்டாலின், முக ஸ்டாலின் எம்எல்ஏ அவர்கள் இவர் சொல்கிறாராம், ஐயோ எனக்கு விஜயகாந்துக்கு சண்டையில் பார்த்துக்கிட்டீங்களா? சண்டையில் தான் உன்னை உன்னுடைய
செயல்பாடுகளுடைய குணங்களுமே உன்னை அழித்து விடும் என்று சொன்னேன். இதற்கு மேலே யாரும் சொல்ல முடியும். ஆனால் இவர் சொல்கிறார், நான் இன்னைக்கு தான் ஊர் ஊராக வீடு வீடாக எல்லோரும் வந்து இறங்கி நோட்டீஸ் கொடுத்தோம் தான் எல்லோரும். இப்போ கொடுங்க, உங்களை யார் வேணாலும் வீடு வீடாக இன்றைக்கி தான் தெரியுதா வீடு வீடாக நாங்களாம் கஷ்டப்படுறோங்கிறது இதுக்கு முன்னாடி தெரியலையே. அஞ்சு வருஷமாக நம்ம பெரியவர்களை தாய்மார் நிகழ்ச்சியில் அடுத்து வரப்போகிறது ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். மக்களை நாம் சிந்திக்க வைப்பதற்காகத்தான். வெல்கம் பேக் டு பெரியோர்களை தாய்மார்களே. இது எலெக்ஷனுக்கான ஸ்பெஷல் ப்ரோக்ராம். பொதுவாக கிசுகிசுனா எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் இருக்கும். பெண்களுக்கு பக்கத்து வீட்டு கிசுகிசுனா பயங்கரமாக ஆர்வமாக இருக்கும். சின்ன பசங்க யங்ஸ்டருக்கு சினிமா கிசுகிசுனா ஒரு ஆர்வம் இருக்கும். அரசியல் கிசுகிசுனா எல்லாருக்குமே ஆர்வம் இருக்கும். அப்படி அரசியல் கிசுகிசு என்னென்னு கேட்குதா, நீங்களாம் ஆவலாக இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். தயவு செஞ்சு யார்கிட்ட சொல்லிடாதீங்க. அப்புறம் கிசுகிசு உங்களுக்கு சொல்கிறதுக்காக என்ன மாதிரியே ஒரு குளோனி ஒரு உளவாளி வந்திருக்காரு கேளுங்க. தேர்தலுக்கு முன்னாடியே அரவக்குறிச்சி தொகுதியில் காங்கிரஸோட செய்தி தொடர்பாளர் ஜோதிமயமானவங்க, அதாவது அரவக்குறிச்சி தொகுதியில் வந்து தேர்தல் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா, திமுகவோட பட்டியலில் அரவக்குறிச்சி தொகுதி காங்கிரஸுக்கு ஒதுக்கப்படலை. இப்போ என்ன யோசிச்சாங்கன்னா, ஆழ்ந்த யோசனைக்கு அப்புறமா தனிச்சு நின்று எல்லா கட்சிகளுக்கு டஃப் கொடுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. முடிவு பண்ணதோட மட்டும் இல்லாமல் களத்துலையும் இறங்கிட்டாங்க. தமிழ் மாநில காங்கிரஸ்லேருந்து காங்கிரஸில் இணைஞ்சு சீட்டு வாங்கின டிரான்ஸ்போர்ட் ஓனர் ரத்தினமானவர் அதர் சட்ட தலைவருக்கும் திராவிட கட்சி தலைவருக்கும் சீக்களை கொடுத்துருக்காராம். பார்த்துக்கங்க, கட்சியிலேருந்து நீக்கப்பட்ட அஞ்சா நெஞ்சன் அவரோட தந்தையை சமீபத்தில் ரெண்டு தடவை பார்த்துருக்காரு. வர்ற மூணாம் தேதி நடக்க போகிற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க போகிற மஞ்சள் துண்டு தலைவர் அஞ்சா நெஞ்சனை மேடை ஏற்றுவாரா, அவரோட ஆதரவாளர்கள் ஆவலோட பார்த்துக்கிட்டு இருக்காங்க. காங்கிரஸோட மயிலாப்பூர் தொகுதியில் சிதம்பர ரகசிய ஆதரவாளரான கராத்தே மாஸ்டருக்கு சீட்டு கிடைச்சிருக்கு. ஆனால் அவர் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பூநடிகையை வேட்பாளர் லிஸ்டில் சேர்த்து டெல்லிக்கு அனுப்பிச்சிட்டாரு யாரு, கதர்கட்சி தலைவர். இதனால பூநடிகைக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குன்னு பேசிக்கிறாங்கப்பா. எனக்கு தெரியாது, அவ்வளோதான். நம்ம பெரியோர்களை தாய்மார் நிகழ்ச்சியில் அடுத்து பார்க்க போகிற பகுதி வலைவீச்சு. எலெக்ஷன் கமிஷன் இந்த தேர்தலில் 100% வாக்குப்பதிவு நடக்கணும் அப்படிங்கிறத ஒட்டி நிறைய போஸ்டர்ஸ் அண்ட் விஷுவல்ஸை வெளியிட்டுருக்காங்க. நாங்களும் பெரியூரில் தாய்மார் நிகழ்ச்சியில் இதெல்லாம் உங்களுக்கு ரீச் ஆகணும்னு சொல்லி நிறைய விஷயங்கள் காமிச்சிட்ருக்கோம். அப்படி தேர்தல் ஆணையம் ரிலீஸ் பண்ணியிருக்க இன்ட்ரெஸ்டிங்கான விஷுவல்ஸ் அண்ட் போஸ்டர்ஸ் பார்க்கலாமா? மறந்துடாதீங்க, மே 16 கண்டிப்பாக ஓட்டு போடுங்க. நாங்கள் எப்போ வருவோம், எப்படி வருவோம், யார் கூட வருவோம்னு எங்களுக்கே தெரியாது. ஆனா வாக்களிக்க வேண்டிய நேரத்துல கரெக்டா வந்துடுவோம். தடைகளின்றி 100% வாக்களிப்போம் வாரீர். யாருக்கு ஓட்டு போடணும்னு எத்தனை முறை வேணாலும் யோசிங்க, ஆனா ஏன் ஓட்டு போடணும்னு ஒரு தடவை கூட யோசிக்காதீங்க. மே 16 மறக்காம ஓட்டு போடுங்க. வாக்குச்சாவடிகளில் புகைப்பிடிக்க கூடாது. நோ ஸ்மோக்கிங், ஒன்லி ஓட்டிங். வருட பிறப்புனாலே நம்ம ஜோசியர்கள்லாம் அந்த வருஷத்துக்கான ராசி பலனை சொல்லுவாங்க. ஆனா நம்ம எலெக்ஷன் கமிஷன் 1 இல்லைங்க, 5 என்ன பண்ணா நல்லா இருப்போம்னு ராசி பலன் சொல்லியிருக்காங்க. அது வேற ஒன்றும் இல்லைங்க, வர மே 16 எல்லாரும் மறக்காம ஓட்டு போடுங்க. மச்சி, இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் இருக்கு, எங்க போற? ஓட்டு போட போறேன். கவர்மெண்டே லீவு கொடுத்து மேட்ச் பார்க்க சொல்லுது. இந்தியா ஜெயிக்கிறது பாப்பியா? கண்டிப்பாக இந்தியா தோத்துறோம். எப்படி லீவு கொடுத்து கூட ஓட்டு போடாமல் இருக்கீங்க பார்த்தீங்களா? எப்படி இந்தியா ஜெயிக்கும்? வலைதளங்களில் அதாங்க ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர் இருக்கு இல்லையா, இதில் கிட்டத்தட்ட 1 crore வாக்காளர்கள் இருக்காங்க. இவங்களை எப்படி கவர் பண்ணுறதுன்னா, கட்சிகள் போட்டா போட்டி போட்டிருக்காங்க. எல்லா கட்சியும் ஃபேஸ்புக்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டாங்க. நீங்கள் உள்ளே போனீங்கன்னு வச்சிங்களேன், மெசேஜாக வந்துட்டுருக்கு. இது ஒரு புறம் இருக்க, இந்த கட்சிகள் எல்லாத்தையும் எப்படி கலாய்க்கலான்னு இன்னொரு குரூப்பு தீயாக வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களை எல்லாத்தையும், அதாவது இந்த 2 groupஸையும் மக்கள் எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பேச போகிற பகுதி தான் வலைவீச்சில். அடுத்து நம்ம பார்க்க போகிறோம்.
அதிமுக வேட்பாளர்கள் பிரச்சாரத்தின் போது மக்கள் எப்படி பார்த்தாங்க, ஆட்சியில் இருந்தபோது மக்கள் எப்படி பார்த்தாங்கன்னு சொல்லி இந்த மீம் சொல்லியாயிருக்கு. கண்ணா நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான், கைவிட மாட்டான். ஆனா கெட்டவங்க எவ்வளவு விளம்பரம் செஞ்சாலும் தோக்கடிச்சிருவான். ஏன்னா அது மக்கள் பணம். போது அதிமுக, போது திமுக, இப்படி ஒரு மீம்ஸ் வெளியிட்டு இருக்காங்க மக்கள் நல கூட்டணி. சந்திரகுமார் மூணு சீட்டுக்கு பின், மூணு சீட்டுக்கு முன். என்னம்மா இப்படி பண்றீங்களம்மா? அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியோட தலைவர் நாட்டாமை சரத்குமார் மக்கள் வெள்ளத்துல மிதந்து வந்து பிரச்சாரம் செய்யற காட்சி அப்படின்னு ஒரு மீம்ஸ் வெளியிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு குறுக்கள் வரார் வழிவிடுங்கோ, ஒரே ஒரு குறுக்கள் வரார் வழிவிடுங்கோ. ஜெயலலிதா ஹெலிகாப்டர்ல இறங்குவதற்கான ஹெலிபேட் அமைக்க 40 ஏக்கர் விவசாய நிலம் அளிப்பு. விவசாய துறைக்கு நான் தனி பட்ஜெட் போடுவேன், விவசாயிகள் தான் என் ஹீரோ, விவசாயிகள் தான் என் கடவுள் அப்படின்னு அன்புமணி பாமகவோட அபிஷியல் வெப்சைட்ல இதை போஸ்ட் பண்ணியிருக்காரு. திமுக ஆட்சிக்கு வந்தால் ஊழல் ஒழிக்கப்படும் அப்படின்னு ஸ்டாலின் சொன்னதுக்கு ஒரு மீம்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா, பயப்படாதீங்க சார், நான் இப்ப திருந்திட்டேன், பாருங்க புதுசா பேண்ட் செட் எல்லாம் போட்டிருக்கேன், வாங்க வாங்க ஓடியாங்க என் செல்ல குட்டிகளா. திமுக ஆட்சிக்கு வந்தால் இளைஞர்களுக்கு வேலை வாங்கி தரப்படும் ஸ்டாலின் சொன்னதுக்கு ஒரு மீம்ஸ் வெளியாயிருக்கு. இதுக்கு முன்னாடி 5 முறை ஆட்சியில் இருந்தப்போ வேலை வாங்கி தராம சேலையா வாங்கி தந்துட்டு இருந்தீங்க. சில்லறை வணிகத்தில் அந்நிய முதலீட்டை அனுமதிக்க மாட்டோம், தேர்தல் அறிக்கையில் கலைஞர். இதுக்கு ஒரு மீம்ஸ் வெளியாயிருக்கு. சில்லறை வணிகத்தில் அந்நிய முதலீட்டை கொண்டு வந்ததே உங்க கூட்டணி கட்சி காங்கிரஸ் தான், எங்களுக்கே விபூதி அடிக்கிறீங்களா? சந்திரகுமார் போன்ல பேசுறாரு, மக்கள் கூட்டணிக்கு ஓட்டு போடாதீங்க, அதிமுகவுக்கு ஓட்டு போடாதீங்க, நான் ஸ்டாலின் சொல்லி தந்தெல்லாம் பேசலைங்க, நான் திமுகலாம் இல்லைங்க, நான் அரசியல்ல இல்லைங்க. போட்டோகிராஃபர் தம்பி, நீ ஒரு சீட்டு வாங்கிக்கிறியா? பெரியோர்களே தாய்மார்கள் நிகழ்ச்சியில் ரசிக்கவும் சிரிக்கவும் சிந்திக்கவும் வைக்கிற மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்ஸ் இருக்கு. இது நாங்கள் மட்டும் தான் கொடுக்கணுமா? ஏன் மக்கள் ஆகிய நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக ரியாக்ட் பண்ணிப்பீங்களா? அதை பற்றி பார்க்க போகிற பகுதி தான் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, தேர்தல் காலத்தில் என்ன விஷயம் நடந்தாலும் ஆள் ஆளுக்கு ஒரு கருத்து வச்சுருப்பாங்க, அவங்களுக்கான செக்மெண்ட் தான் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா. இந்த செக்மெண்ட்டில் மக்கள்கிட்ட போய் ஒரு கேள்வி கேட்டோம், அதாவது 100% வாக்குப்பதிவு நடக்கணும்னா என்ன பண்ணணும், அதுக்கு மக்கள் கொடுத்த ரியாக்ஷன் டாக்கு தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. அடுத்து நீ என்ன கேட்க போறங்கிறது எனக்கு தெரியும். எதுக்கு ஓட்டு போடணும், ஓட்டு போடாமலே விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் ஓட்டு போட மாட்டோம். எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான் சரிங்க சார். ஐயோ ராமா, என்ன ஏன் இந்த மாதிரி கரிசன பசங்களோட எல்லாம் கூட்டி சேர வைக்கிற? ஏமாத்தி ஓட்டு வாங்குறவங்களை தேர்தல் கமிஷன் முழு மூச்சையோட தடுத்து நிப்பாங்க. நல்ல முறை மக்கள் எல்லாம் வந்து எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். பொதுமக்கள் எல்லாரும் கள்ள ஓட்டு போறத தடுக்கணும். துட்டு கொடுத்து போட்டாங்கன்னா அவங்கள உடனே அரெஸ்ட் பண்ணணும். இதுக்கு வந்து தேர்தல் கமிஷனர் வந்து முக்கிய நடவடிக்கை எடுக்கணும். நம்ம உரிமை இருக்கு, நம்ம ஜனநாயக நாட்டில் ஓட்டு போடணுன்ற உரிமை எல்லாரும் நினைக்கணும். ஏன்னா நம்ம இருக்கணுன்ற ஒரே ஒரு அடையாளம் ஓட்டு ஐடி தான், ஓட்டு போட்டே ஆகணும். நல்ல ஜனநாயகம் வரணும், நல்லது செய்யணும், ஓட்டு அனைத்து பேரும் போட்டு ஆகணும், கண்டிப்பாக போட்டு ஆகணும் ஓட்டு. இப்படிப்பட்ட உத்தமர்கள் தான் இந்த தேசத்திற்கு ஒரு வெளிச்சத்தை உண்டாக்க முடியும். என்ன நேயர்களே, பெரியோர்களை தாய்மார்களை நிகழ்ச்சி பார்த்தீங்களா? கண்டிப்பாக இது உங்களுக்கு சிரிக்கவும் சிந்திக்கவும் ரசிக்கவும் வச்சுருக்கும். மீண்டும் நாளை இரவு இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்ஸோட உங்களை சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் பாப் சுரேஷ். மீண்டும் ஒரு முறை தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். மக்களை நாம் சிந்திக்க வைப்பதற்காகத்தான்